ஹாய் குட்டீஸ், 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் அல்ஜிப்ரா ஐடென்டிஸ் பார்த்துட்ருக்குறோம். ஐடென்டிஸ் நமக்கு தெரியும் எனக்குன்னு, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வாலிட்டி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வாலிட்டி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி, இல்லையா? இந்த ஐடென்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி இப்போது எப்படி வந்து ஒரு சம் போடலாம், அதாவது ஃபோர் ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி இன்ட்டு ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் இன்ட் எக்ஸ் கொடுத்தா நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும். அப்போ அதே மாதிரி ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி இன்ட்டு ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி என்னன்னு சொல்லுவோம், ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவோம், இல்லையா? ஓகே, இது எந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஐடென்டிட்டி எடுத்து பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு மேட்ச் ஆகுது, இல்லையா? ரைட் பண்ணுமா, இது ஏ இது பி. இப்போ இது என்ன ஐடென்டி மேட்ச் ஆகுதுன்னா, ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு மேட்ச் ஆகுது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. ஓகேவா? ஓகேவா கண்ணா? இப்போ இங்கே ஏ என்ன பி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏ ஈக்குவல்டி என்ன, ஃபைவ் ஏ. பி ஈக்குவல்டி என்ன, த்ரீ பி. ஓகே, மைனஸ் போடக்கூடாது கண்ணா. இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஏ, பி ஈக்குவல் டு என்ன வாட்டு, த்ரீ பி. என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோமா, சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏ என்ன, ஃபைவ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ என்னப்பா, ஃபைவ் ஏ, பி என்னப்பா, த்ரீ பி. ஓகே, சூப்பர் பண்ணிட்டோமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. கரெக்டாக கண்ணு, இதே மாதிரி நீங்களும் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், ஃபைவ் ஏ ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், ஏ ஸ்கொயர்னு என்ன சொல்லுவோம், ஏஇன் டிஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்னு என்ன சொல்லுவோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஃபைவ் ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம், ஃபைவ் ஏ இன்ட்டு ஃபைவ் ஏ ப்ளஸ் த்ரீ பி ஸ்கொயர்னு சொல்லுவோம், த்ரீ பி இன்ட்டு த்ரீ பி. ஓகேவா? மைனஸ் இந்த டேர்ம்க்குன்னு கீழே எழுதுறேன், மைனஸ் டூ இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேம்லாம் ஒரு லைனாக எடுத்துக்குவோமா, டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேவாப்பா? பாருங்கள், டூ எது, ஃபைவு த்ரீ, டூ ஃபைவ் த்ரீ, ஏ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு பி. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபைவ் ஏ இன்ட்டு ஃபைவ் ஏவா. அதை நெக்ஸ்ட் லைன் எப்படி எழுதிக்கலாம், ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லலாமா கண்ணு? அதாவது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டு ஒரே பக்கமாக எழுதிக்கலாமா? ப்ளஸ் இங்கே பாருங்கள், த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு பி இன்ட்டு பின்னு சொல்லலாமாப்பா. இப்போ பாருங்கள், இந்த லைன் தான் பா இது, மைனஸ் இந்த லைன் ரைட் பண்ணுங்கள். டூ இன்ட்டு ஃபைவ் என்ன ஆயிரும், டென் ஆகிடுமா, டூ ஃபைவ் சார் வாட்டு டென்னு, டென் இன்ட்டு த்ரீ ஏபி, ஏ இன்ட்டு பி ஏபின்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் எனக்குன்னு வரும், டுவெண்ட்டி ஃபைவ், ஏ இன்ட்டு என்ன, ஏ என்னப்பா, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ பாருங்கள், த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன வரும், நைனா, நைன் இன்ட்டு பி இன்ட்டு பி என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் டென் இன்ட்டு த்ரீ என்ன வரும், தேர்ட்டியா, தேர்ட்டி ஏபி. ஓகே, ஆன்சர் பாருங்கள், டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் பி ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் தேர்ட்டி ஏபி. ஓகே, இதான்ப்பா கரெக்ட் ஆன்சர். சம்மெல்லாம் பார்த்துக்குங்க, ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள், ஃபினிஷிங் பார்த்துக்குங்க, என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், டூ எல் மைனஸ் த்ரீ எம் இன்ட்டு டூ எல் ப்ளஸ் த்ரீ எம். அதாவது இது ஒரு டேர்ம் மைனஸ்லேயும் ஒரு டேர்ம் ப்ளஸ்லேயும் இருக்குது. நமக்கு என்ன தெரியும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குதா? இது எப்படி கண்ணு இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏ ரெண்டு, இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஏ எடுக்கிறோம், இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி இருக்கிறனால அது பி எடுக்கிறோம். ஓகே, இது எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குதாப்பா. புரியுது இல்லையா கண்ணு? இப்போ என்ன பண்ணோம், இந்த நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஏ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு நமக்கு என்னென்னு தெரியும், ஐடென்டிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா. ஐடென்டிட்டியில் பாருங்கள், தேர்ட் ஐடென்டிட்டி பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எனக்குன்னு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டா நமக்கு தெரியும் இல்லையா. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோமா இங்கே, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு என்ன தெரியும் நமக்கு, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டா கண்ணு. கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறோமான்னு பாருங்கள், எந்த ஃபார்முலா கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஆர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, டூ இன்ட்டு த்ரீனாலும் த்ரீ இன்ட்டு டூனாலும் ஒன்று தானப்பா.
அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? நாவும் இங்கே இப்போது ஏ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம், ஏ ஈக்குவல் டு என்னப்பா 2L, பி என்ன வரும் 3M. புரியுதா இல்லையாப்பா? இப்போது இந்த ஏபி வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா, நமக்கு என்ன வேணும் போய் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ என்ன 2L, 2L ஸ்கொயர் மைனஸ் பி என்னப்பா 3M ஸ்கொயர்டு. ஓகேவா? கிளியராக இந்த பாருங்கள், 2L ஸ்கொயர் தான் என்ன செய்வோம், 2L இன்ட்டு 2Lன்னு சொல்லலாமா, மைனஸ் 3M ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம், 3M இன்ட்டு 3M சொல்லலாமா. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரால் ரைட் பண்ணிக்குமா, 2 × 2L இன்ட்டு எல்னு சொல்லிடலாமா, மைனஸ் 3 × 3. புரியாத குழந்தைங்க நல்லா கிளியராக அதை ரைட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஆன்சரில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராதுக்குன்னு. ஓகேவா? 2 × 2 என்னப்பா 4, எல் இன்ட்டு எல் என்னப்பா எல் ஸ்கொயர்ட், வெரி குட். 9, 3 × 3 என்ன வரும் 9, எம் இன்ட்டு எம் என்ன எம் ஸ்கொயர்ட். ஓகே, ஆன்சர் என்ன 4L ஸ்கொயர்ட் மைனஸ் 3M ஸ்கொயர். ஓகே, அரி கிளியர் சம் பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா கண்ணு, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, 3/4 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 3/4 பிளஸ் எக்ஸ். இது நீங்கள் 3/4 இருக்கிறதுக்காக பயந்துக்காதீங்க, இந்த சமையல் எக்ஸாமில் சூஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? 3/4 இருந்தால் என்ன இப்போது நமக்கு என்ன, ஏ வந்து இது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் எக்ஸு, ஏ மைனஸ் எக்ஸு ஏ ப்ளஸ் எக்ஸுன்றதா, அப்படி இல்லை அப்படி வேணாம் அப்படின்னா ஏ மைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்றதா. இங்கே பாருங்கள், இது ஏன்னு எடுத்துக்கோங்க, ஏ மைனஸ் பி இருக்கா, இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இருக்கா கண்ணு, கிளியராக பாருங்கள், இது ஏ இது பின்னு எடுத்துக்கலாமா. நவ் இங்கே என்ன வரும், அப்போ ஏ என்னப்பா 3/4, பி என்ன எக்ஸாக கண்ணு. புரியுது இல்லையாப்பா? இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்ட்டுருக்குதா, நமக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின் ஃபார்முலா என்னன்னு தெரியும் சொல்லுங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டாக கண்ணு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுனா நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, வேல்யூ நமக்கு தெரியுமா, ஏ ஸ்கொயர்டு என்ன ஏ என்னப்பா 3/4, 3/4 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா, அது ஒரு ஹோல் ஸ்கொயர்டாக போட்டுக்குவோம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக. 3/4 என்ன பண்ணுவோம், 3/4 இன்ட்டு 3/4 ஆக்கண்ணு, 3/4 ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம், 3/4 அப்பா மல்டிப்ளை பண்ணிக்குவோமா, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆக்கண்ணு. இப்போ பாரு மேலே 3 இன்ட்டு பண்ணால் என்ன வரும், 3 × 3 என்ன ஆக்கண்ணு, 3 × 3 டிவைடட் பை 4 × 4. ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு 3 × ஓ சாரி 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 வெயிட் 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 பாருங்கள், 3 × 3 டிவைடட் பை 4 × 4. ஓகேவா கண்ணு? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, ஆர் யூ கிளியர்? இங்கே 9 போடக்கூடாது கண்ணு, நான் மல்டிப்ளை பண்ணி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், 3 × 3 இது கிராஸ் பண்ணிக்கோங்க, 3 × 3 டிவைடட் பை 4 × 4, 3 × 3 என்ன கண்ணு வரும், 9 டிவைடட் பை 4 × 4 என்ன வரும், 16. ஓகே, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இப்போ ஆன்சர். கரெக்டாக பார்த்துக்குங்க, எப்படி ரைட் பண்ணீங்க, 3/4 மைனஸ் எக்ஸ், 3/4 ப்ளஸ் எக்ஸ் கண்ணு, ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பினா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு தெரியும், நம்ம ஏ என்ன பி என்னன்னு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம், அதை அப்படியே ஸ்கொயர்டு பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது 3 − 4 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 9/16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? கிளியராக கண்ணு, புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா, நெக்ஸ்ட் சம் பாருங்க கண்ணு, எக்ஸ் 1/x ப்ளஸ் 1/y இன்ட்டு 1/x மைனஸ் 1/y, 1/x ப்ளஸ் 1/y இன்ட்டு 1/x மைனஸ் 1/y. ஓகேவா? கிளியராக புரியுதா கண்ணு? இது எப்படி இருக்குது பாருங்க, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்குதா? புரியுதா கண்ணு? இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டா அப்போ நாவ் இங்கே என்ன வரும், ஏ என்ன 1/x, அதாவது ஒரு மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டாம், டைரெக்டாக சம் போடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். பி இங்கே என்ன கண்ணு, 1/y, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுமா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நமக்கு என்னென்னு தெரியும், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு நமக்கு தெரியுமா கண்ணு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இல்லையா? அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு என்ன சொல்லுவோம், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இல்லையா கண்ணு? இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணுவோமா, அது சப்ஸ்டிட் பண்ணுவோமா, ஏ வேல்யூ பி வேல்யூ, ஏ வேல்யூ என்ன தெரியும், ஏ ஸ்கொயர்டுனா 1/x ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவோம், 1/y த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுவோம், 1/x இன்ட்டு 1/x கண்ணு மைனஸ் 1/y இன்ட்டு
1 by y x square na eppadi x into x nu solrom x square nu solluvom x into x nu y square nu solluvom y into y nu solluvoma aduve idu 1 by avlo da different okay appo parunga 1 by x da mela 1 into 1 akanna divided by x into x a minus inge parunga 1 into 1 appa inge y into y akanna answer enakanna 1 by x squared minus 1 by y squared akanna puridappa the sum starting la parunga edha doubt iruka okay clear akanna next sum paapoma indha sum parunga 100 minus 3 100 minus 3 na enakanna namakku theriyum இந்த சம் பாருங்க 100 பிளஸ் 3 இன்ட்டு 100 மைனஸ் 3 இதுவும் எந்த ஃபார்மில் கண்டுக்குது போன சம் மாதிரி தான் இல்லையா இது பாருங்க ஐடென்டிஸ் பார்த்துக்கலாம் 100 பிளஸ் 3 இன்ட்டு 100 மைனஸ் 3 என்றிருக்குது அக்கண்ணு இது என்ன பண்ணுவோம் நம்ம எப்படி இருக்குது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குதாப்பா இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன தெரியும் ஆன்சரு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு தெரியும் இல்லைப்பா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏ என்ன பி என்ன கண்டுபிடிப்போமா இங்கே ஏ என்ன 100 பி என்னப்பா த்ரீ வெரி குட் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா ஏபி இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா நமக்கு என்ன தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு இப்போ வேல்யூ கண்டுபிடிப்போமா ஏ என்ன 100 ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர்ட் ஆக்கண்ணு 100 ஸ்கொயர்ட் என்னப்பா வரும் 100 இன்ட்டு 100 ஆக்கண்ணு மைனஸ் 3 இன்ட்டு 3 அப்பா 100 இன்ட்டு 100 என்னக்கன்னு வரும் 10,000 சொல்லுங்கள் 2, 3, 4 டைம் 4 0 வருமா மைனஸ் 3 இன்ட்டு 3 9 நாம் மைனஸ் பண்ணி பார்ப்போமா 10,000 போட்டு 9 மைனஸ் பண்ணுவோமா கண்ணு ஃபஸ்ட்டு பாரோ பண்ணுவோம் 0 10 ஆயிரு இந்த 0 9 இந்த 0 9 திஸ் ஆல்சோ 9 இங்கே என்ன வரும் 1 வந்து 0 ஆயிருக்கு இல்லையா 10 9 போயிடுச்சுன்னு எனக்குன்னு வரும் 1 இங்கே பாருங்கள் 9 0 போச்சுன்னா 9 நெக்ஸ்ட் இதில் 0 போச்சுன்னா 9 ஓகேவா நம்ம ஆன்சர் என்ன 9,991 ஓகேவா கண்ணு புரியுதா சம் பாருங்கள் இதாங்க எனக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா இது எனக்கு அந்த கரெக்ட் ஆன்சரு நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா சம்மெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதாக்கண்ணு ஐடென்டிஸ் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு வந்து நீங்கள் இது கமெண்ட் கொடுங்க கண்ணு ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா பாய் குட்டீஸ்